கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு பல ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். நீயும் அந்த கம்பெனியை கையில எடுத்த நாள்ல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்கிய தவிர எதையும் சாதிச்ச பாடல. ஆமா, தின காலையில போய் மார்க்கெட்ல மீனை வாங்கி தெரு தெருவா கூவி கூவி விக்கிற பிசினஸ் நினைச்சியா? காத்தாத முதல்ல போட்டுட்டு சாயங்காலம் லாபம் பாக்குறதுக்கு. இது மோட்டர் பண்ற பிசினஸ்மா, ஹெவி ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய முதலீடு, பெரிய ரிஸ்க், பெரிய லாபம் பார்க்கணும்னா பொறுமையாத்தான் இருந்தாகணும். சரி, இப்ப என்ன புது திட்டம் போட்டிருக்க அதை சொல்லு. இல்ல, இந்த காஞ்சனாவோட அண்ணன் ராஜாவை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு காஞ்சனா கம்பெனி மோட்டரையும் நம்ம கம்பெனி மோட்டரையும் சேர்ந்து மார்க்கெட்ல வித்தா நமக்கு லாபம் வரும், இந்த காஞ்சனாக்கும் நஷ்டம் வந்த மாதிரி இருக்கும். எப்படி என் பிளானு? அட, நல்ல பிளானா இருக்கே. பேசாம அந்த ராஜா உன் கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதானே. அதுக்காகத்தான் காலையில அவன் வீட்டுக்கு போனேன். அவன் தங்கச்சி சென்னப்பண்ணல உருகிற மெழுகா இருக்கனே தவிர நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறான். அடடா, இந்த காலத்துல போய் பணத்துக்கு மயங்காத ஆளுமா இருக்காங்க. சரியான அப்பாவே இருப்பான் போல இருக்கு. இப்படிதான் அவன் பொண்டாட்டு ஜெயந்தியும் ஃபீல் பண்றான்னு தோணுது. நம்ம நினைச்சா அவளை வளைச்சு போட்டுலாம். அது எப்படி கண்டுபிடிச்ச நீ? அவ கண்ல பெருசா பணம் பாக்கணுங்கிற சபலம் தெரிஞ்சது. அதை ஊதி இன்னும் பெருசாக்கி அவளை நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா அவ புருஷனையும் வளைச்சு போட்டுலாம். ஆமா, தங்கச்சி பசுல மயங்கி கிடக்குறாமே பொண்டாட்டி பேச்சு கேட்டு நம்ம வழிக்கு எப்படி வருவான்? தங்கச்சி பாசத்துக்கு இல்லாத ஒரு பவர் தலையண்ண மந்திரத்துக்கு இருக்குமா? உள்ளாட்சியை பிடிச்சிட்டோன்னா அப்புறம் மொத்த ஆட்சி நம்ம பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நானே சில சமயம் வித்யாவோட பேச்சை கேட்கறது இல்லையா, வித்யாவோட நெருக்கமா இல்லாத நானே அவ பேச்சை கேட்கும்போது ஜெயந்தி கூட நெருக்கமா இருக்கிற ராஜா ஏன் கேட்க மாட்டான்? கரெக்டுதே, இதுல ஏன் உதவி வேணும்னியா? அது என்னது? இல்ல, பொம்பளைக்கு பொம்பளை ஃப்ரெண்ட் ஆறது ஈஸி. நான் கூட ஃப்ரெண்டாகி நெருக்கமாகி அவ சபலத்தை ஊதி விட்டு அவ பண வெறிய தூண்டணும். அப்புறம் நம்ம பிஸ்னஸை பற்றி அவட்ட நான் சுக்கம் எடுத்து சொல்லி அவளை நம்ப வைக்க வளைச்சிடணும். உறவாடி கெடுக்கிறது தான் என் கை வந்த கலையாச்சே. நீ கவலையை விடுனே, நாளைக்கு நான் அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறேன். என் தங்கச்சியா கொக்கான்னு? அதானே தங்கச்சி, கோயம்புத்தூர்லேருந்து சூப்பர் டீலர் கன்சியா வந்திருக்கார், வர சொல்லட்டுமா? வர சொல்லுண. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. ராஜா சார் எனக்கு ஃபோன் பண்ணி அவசரமாக வர சொன்னார். அலறி அடித்து ஓடி வந்திருக்கேன். என்ன விஷயம் மேடம்? மிஸ்டர் கந்தசாமி, இந்த கம்பெனியோட ஆரம்ப கால டீலர் நீங்கள். கோயம்புத்தூர்ல எவ்வளோ பெரிய மோட்டார்ஸ் கம்பெனி இருந்தோ அவங்களோட போட்டி போட்டு எங்க கம்பெனி மோட்டார்ஸை தான் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நன்றி கடனுக்காக தான் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லுமே டீலர்ஷிப்பை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆமாம் மேடம், அதுக்காக நான் காலம் பூரா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் மேடம். இல்லையே மிஸ்டர் கந்தசாமி, உங்க வார்த்தையில இருக்கிற நன்றி கொஞ்ச நாளா உங்க செயல்ல இல்லையே. என்ன மேடம் சொல்றீங்க? கடந்த மூணு மாச காலமாவே மூணு டிஸ்ட்ரிக்ட்ஸும் சேர்ந்து என்கிட்ட 100 மோட்டார்ஸ்க்கு மேல ஆர்டர் கொடுக்கல. என்ன காரணம்? உங்களுக்கு மோட்டார் சேல்ஸ் இல்லையா, இல்ல என்கிட்ட ஆர்டர் கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சேல்ஸ் இருந்தா ஏன் மேடம் ஆர்டர் கொடுக்காம இருக்க போறேன்? இப்ப கொஞ்ச நாளா மழையே இல்லை, விவசாயமும் சரியில்லை, அதனாலதான் மேடம் சேல்ஸ் இல்ல. போய், அப்பட்டமான போய். உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்க சப்டீலர் கிட்ட பேசிட்டு தான் உங்களை கூப்பிட்டு பேசுறேன். அவங்க பிசினஸ் நல்லா இருக்கு மேடம், கேஷை கட்டிட்டு தான் மோட்டார்ஸ் எடுப்போம்னு சொல்றாங்க. என்ன பண்றீங்க அந்த பணத்தை? மேடம், அவங்க பணம் கொடுத்தா நான் உங்ககிட்ட தானே மேடம் எடுத்துட்டு வந்து கட்ட போறேன் மேடம். என்னோட வளர்ச்சி பிடிக்காம பொறாமையில யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க மேடம். மறுபடியும் போய் சொல்றீங்களே கந்தசாமி. இங்க இருந்து உங்க ஊர் 60 கிலோமீட்டர், அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா? எதுக்கு இந்த பொய்யெல்லாம்? மேட்டூர், பவானி, ஆழியார், அமராவதி இந்த டேம் எல்லாம் நிரம்பி வழியுது. மழை இல்லைன்னா டேம் எப்படி நிறையும்? அப்படி இருக்கும்போது விவசாயம் எப்படி நடக்காம இருக்கும்? விவசாயம் நல்லா நடக்கிறப்போ எப்படி பிசினஸ் இல்லாம போகும்? என்ன சார் சொல்றீங்க நீங்க? திடீர்னு நம்ம மோட்டரோட டிமாண்ட் குறைஞ்சிருச்சுன்னு காரணம் சொல்ல முடியாது. விவசாயிகள் நம்ம மோட்டர் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பத்தி ஒரு சர்வே நடத்தினோம். அதில் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை விவசாயிகள் நம்ம மோட்டரை தான் நம்பர் ஒன் மோட்டர்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா ரிப்போர்ட் எடுத்து காட்டட்டுமா? ஸோ
சேல்ஸ் இருந்தோ நீங்க ஆர்டர் கொடுக்கலனா வர பணத்தை நீங்க வேற எங்கேயோ இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மேடம், அந்த மாதிரிலாம் இல்ல மேடம். திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க கந்தசாமி. எண்ணி ஒரே வாரத்துல நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்லட்டுமா? ஒரு நல்ல வியாபாரி வாயில இருந்து இந்த மாதிரி அனாவசியமான பொய் எல்லாம் வரக்கூடாது கந்தசாமி. நேர்மை இல்லாத எந்த வியாபாரமும் ஜெயிக்காது. நீங்க எங்களோட ஆரம்ப கால டீலருங்க இருந்ததுனாலதான் உங்களை இந்த அளவுக்கு மரியாதையோட உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். இல்லனா இந்த நேரம் டீலர்ஷிப்ப கேன்சல் பண்ணிட்டு வேற யாருக்காவது கொடுத்திருப்பேன். திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங். உங்களுக்கு எந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு எங்ககிட்ட ஆர்டர் எடுக்கணும். அதுல இருந்து 10 நம்பர் குறைஞ்சா கூட நான் உங்களை தூக்கி போட தயங்க மாட்டேன். புறப்படுங்க. மேடம், நாங்களும் காசு போட்டுதான் தொழில் பண்றோம். இப்படி பேச்சு வாங்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. இதுக்கு நாங்க பிச்சை எடுத்து பொழைக்கலாம். ஏய், போய் பிச்சை எடு. யார் வேண்டாங்கடா எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? அண்ணே விடுங்க விடுங்க விடுங்க, போங்க இங்க இருந்து போங்க. பண்ற தம்பி மன்னிட்டு அவ மட்டும் பேசுமா? அத பார்த்து என்ன சும்மா இருக்க சொல்றியா? செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக போலி ரோஷம் இது. கூப்பிட்டு வச்சு கேக்குவா, அவருக்கு அப்படியே ரோஷம் பொத்துக்குச்சு. ஒரு வாரம் அந்த ஆளை வாட்ச் பண்ணனே, ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலனா எந்த தெய்வத் தாட்சணியும் பார்க்க வேண்டாம், கேன்சல் பண்ணிடுவோம். சரிமா. குட் மார்னிங் சார். யோ, மத்தியானமா வந்து குட் மார்னிங் சொல்றது உனக்கு ரொம்ப பயக்கமா போச்சு. ஆபீஸ் வர நேரமா அது? எங்கயா ஊர் சுத்திட்டு வர? ஆமா, இங்க நேரத்தோட வந்து செய்யறதுக்கு வேலையா இருக்கு, அதான் ஊரை சுத்திட்டு வரேன். என்ன திமிர் இருந்தா எங்கிட்ட வந்து ஆபீஸ் டைம்ல ஊரை சுத்திட்டு வந்தேன்னு சொல்லுவேன். ஆமா, பெரிய ஆபீஸ் டைம். என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? ஒன்னு மாதிரி எனக்கு தேவையில்லை, முதல்ல வெளில போ. சார், நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, எழுந்திரிச்சு போ சார். உண்மையிலேயே போயிடுவோம் சார். யோ, நானே போங்கிற, அப்புறம் போயிடுவேன். நீ என்ன மிரட்டுற? மூஞ்சில போய்க்காத, போ. அப்ப ஓகே. காஞ்சனா கம்பெனியோட டீலர் கந்தசாமி காஞ்சனாவோட சண்டை போட்டுக்கிட்டு கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டான். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை வளைச்சா நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்குன்னு சொல்லலான்னு வந்தேன். நீங்க தான் வெளியே போக சொல்லிட்டீங்களே, எனக்கு என்ன? நான் கிளம்புறேன். யோ நில்லியா, உட்காரு. இதை சொன்னிய, காஞ்சனா டீலரு கோச்சுக்கிட்டாருன்னு. என்ன விஷயம் விவரமா சொல்லு. அது எதுக்கு உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னோட போட்டோம், நான் கிளம்புறேன். யோ நில்லியா, யோ என்ன பெரிய கோச்சுக்கிற? சண்டை போடுறதோ தகராறு பண்ணுறதோ நம்மளுக்குள்ள இல்லை புதுசா? சும்மா முடியா? அதனால் காஞ்சனா மேடம் கொஞ்சம் சொல்லியா? வைத்தி செல்லம், சொல்லு செல்லம், உட்கார உட்கார செல்லம், உட்கார உட்கார செல்லம். அதாவது சார், காஞ்சனா கம்பெனி சார், நீங்களும் உட்காருங்க. மரியாதை மனசில் இருந்தால் போதும். ஓ, எல்லாம் நேரையா? சீக்கிரம் சொல்லு சொல்லு. சார், காஞ்சனா கம்பெனியோட கோயம்புத்தூர் டீலராக ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் கந்தசாமி. அவரே தான் சேலம் ஈரோடுக்கும் சூப்பர் டீலர். இந்த ஆர்டர் சம்பந்தமா ஏதோ சின்ன தப்பு நடந்திருக்கும் போல இருக்கு. அதுக்காக காஞ்சனா கந்தசாமி கம்பெனியில வச்சு திட்டுன்னு திட்டி விட்டாங்க. அதுல அவரு கோபத்துல இருக்காரு. அந்த கோபத்தை ஊதி நம்ம பெருசாகிட்டோம்னா கந்தசாமிய நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாங்கிறது என்னோட யோசனை. சூப்பர், சூப்பர். இதுதான் வைத்திய வேணுங்கிறது பிரமாதம். இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிக்கலன்னு தான் நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கேன். இந்த கந்தசாமி நம்ம கரெக்ட் பண்ணாம எங்க மீட் பண்றது? அவர் தங்கி இருக்கிற ஹோட்டல் அட்ரஸ் என்கிட்ட இருக்கு சார், வாங்க இப்பவே போய் பார்த்தலாம். எஸ், கம் இன். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க? சார் பேர் திருஞானம், சென்னை பெம்சன் மோட்டார்ஸோட JMD. வணக்கம் சார். வணக்கம் சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். சென்னை பெம்சன் மோட்டார்ஸ், அது எங்க போட்டி கம்பெனியாச்சே. கவிதா உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியை நீங்க தான் ரன் பண்றீங்களா? ஆமா சார். ஆமா சார். பை தி பை, மை நேம் இஸ் வைத்தியநாதன், BABL. நம்ம சாரோட PA, கம் கம்பெனியோட லீகல் அட்வைசர். என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? நான் சொல்றேன் சார், நீங்க எங்க கம்பெனியோட மோட்டார்ஸை மார்க்கெட் பண்ணி தரணும். நான் ஏற்கனவே காஞ்சனா கம்பெனி மோட்டார்ஸை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேனே. அது தெரியும் சார். அதோட சேர்த்து எங்க கம்பெனியோட மோட்டார்ஸை மார்க்கெட் பண்ணி கொடுங்கன்னு கேட்க தான் வந்திருக்கோம். சான்ஸே இல்ல சார். காஞ்சனா கம்பெனி மோட்டார்ஸ் முன்னாடி வேற எந்த கம்பெனி மோட்டார்ஸும் நிக்கவே முடியாது சார். அதெல்லாம் சும்மா சார். ஒரு டீலர் நினைச்சா ஒரு கம்பெனியை மேல தூக்கவும் முடியும், அதே கம்பெனியை கீழே தள்ளவும் முடியும். இந்த பிசினஸ் நீங்க பழந்துன்னு கொட்டை போட்டவர், நீங்க நினைச்சா என்ன வேணா செய்யலாம் சார். அதெல்லாம் சரி சார், ஆனா நான் தான் காஞ்சனா கம்பெனி மோட்டார்ஸ்க்கு சூப்பர் டீலர் ஆச்சே. நான் வேற கம்பெனி மோட்டார்ஸ் விற்கிறது நல்லா இருக்காது சார். காஞ்சனா மேடத்துக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் சார். சார்,
நல்லவங்களுக்கு துரோகம் பண்ணாதான் தப்பு. உங்களை அவமானப்படுத்தினவங்கள பதிலுக்கு பழி வாங்குறது தப்பே இல்லை. என்ன சார் யோசிக்கிறீங்க? நீங்கள் இன்னைக்கு காஞ்சனாவால் அவமானப்பட்டது தெரிஞ்சுதானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை சார், காஞ்சனா கம்பெனியோட ஆரம்ப காலத்து டீலரே நீங்கள் தான். அங்கே இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்தது காரணமும் நீங்கள் தான், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் காஞ்சனா தான் அதை மறந்துட்டாங்க. உங்கள் மரியாதையும் உங்கள் அந்தஸ்தையும் நீங்கள் பண்ண உதவியும் மறந்துட்டு உங்களுக்கு உதாசீனப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை சார், உங்களை மதிக்கிறோம் சார். உங்கள் அனுபவத்தை யூஸ் பண்ணி பரஸ்பரம் நம்ம ரெண்டு பேரும் லாபம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நல்ல இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கோம். ஆமாம் சார், அது மட்டும் இல்லை, காஞ்சனா கம்பெனி மோட்டார்ஸை விட அதிகமான மார்ஜின் தரோம். ஒரு ஹெச்பிக்கு 500 ரூபா குறைச்சலாவும் தரோம். உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு யோசிச்சு பாருங்க சார். லாபம் என்னமோ பெருசாக தான் இருக்கு, ஆனால் காஞ்சனா மேடத்தை நினைச்சாதான். நினைக்காதீங்க சார், காஞ்சனா உங்களை நினைச்சாங்களா, உங்கள் சர்வீஸ் நினைச்சாங்களா, நீங்கள் மாதிரி நினைக்கிறீங்க, மறந்துடுங்க சார். நீங்கள் மாதிரி எங்கள் டீலர் ஆகிட்டீங்கன்னா உங்களை தங்க தட்டில் வச்சு தாங்குவோம் சார். இந்த காஞ்சனா இருக்காங்களே, மற்றவங்கள மதிக்க தெரியாத ஆணவக்காரி, அவங்க உங்களை அவமானப்படுத்துறதுக்காக நீங்கள் பதிலடி கொடுக்கணும்னா எங்கள் கூட நீங்கள் சேரணும். பல வருஷமாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டோம், டக்குன்னு கழட்டி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதான் கொஞ்சம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சார், நாம் மதிக்கிறவங்களோட நம்மளை மதிக்கிறவங்க கூட தான் நம்ம இருக்கணும். அதான் நாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது சார். மதிய ஆதார் முட்டம் மதித்தொருகா சென்று மிதியாமை கோடியிடும். நான் சொல்ல சார், ஔவையார் சொல்லிருக்காங்க சார். எத்தனை நாளைக்கு சார் நீங்கள் காஞ்சனாவுக்கு ஏணியாக இருப்பீங்க? நீங்களும் ஒரு நாளைக்கு அப்படி மேலே போக வேண்டாமா? ஓகே சார், நீங்கள் வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ என்னால் டக்குன்னு எதுவும் சொல்ல முடியல, கொஞ்சம் யோசிக்க எனக்கு டைம் கொடுங்க, நல்ல முடிவாக உங்களுக்கு சொல்கிறேன். சந்தோஷம், நீங்கள் யோசனை பண்ணாலே நல்ல முடிவாக தான் வரும். என் கார்டு கூட இதோ இந்தாங்க. என் கார்டு சார், கூடிய சீக்கிரம் உங்ககிட்டருந்து ஒரு ஃபோன் கால் எதிர்பார்க்குறேன். நாங்கள் வரோம் சார். அதெல்லாம் வரும், அப்போ வரேன் சார். வாங்க. குடுமா இந்த என்னடா சதீஷ், பொண்ண பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. விட்டா இப்பயே பொண்ண தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. ராணி, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்பவே என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். எங்க சைட்ல பொண்ணு எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு சார். ஆக்சுவலா பையன் பொண்ணோட போட்டோ பார்த்ததும் சம்மதம் சொல்லிட்டான். இப்ப நேர்ல வேற பாத்துட்டோம், உங்க பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க, மத்த விஷயங்களை பேசி முடிச்சிருவோம். என்ன சாரதா, உனக்கு பிடிச்சிருக்க? அப்பா, இப்பவே அக்காவை விட்டா உங்க கூட கிளம்பிடுவாங்க போல இருக்கே. ஓகே திருமூர்த்தி சார், பரஸ்பரம் ரெண்டு வீட்டுக்குமே பிடிச்சு போச்சு, மற்ற விஷயங்களை பேசிட வேண்டியதானே? பேசுறதுக்கு இனிமே என்ன இருக்கு? ஆண்டவ முனியத்துல போதுமான வசதி எங்களுக்கு இருக்கு. பொண்ணை கட்டுன புடவையோட அனுப்பிச்சு வச்சா போதும். என்ன ராணி நான் சொல்றது? வேணும்னா நாமளே பொண்ணுக்கு 10,000 நகை போட்டு கூட்டிட்டு போலாங்க. பாத்தீங்களா எங்க சைட்ல எவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு. கல்யாணத்துக்கு வரதட்சணை சீசனன்னு எதுவும் வேணாம், ஆனா ஒரே ஒரு விஷயத்த நல்லபடியா முடிச்சு கொடுத்தா அது போதும் எங்களுக்கு. என்னன்னு சொல்லுங்க, சிறப்பா பண்ணிடலாம். எங்களுக்கு சொந்த பந்தங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி, பையனுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொஞ்சம் ஜாஸ்தி, கல்யாண மண்டபம் மட்டும் கொஞ்சம் ரிச்சா பெருசா பார்த்தா போதும். அதுக்கு என்ன பெரிய கல்யாண மண்டபமே ஏற்பாடு பண்ணிடலாம். அப்புறம் வர்றவங்க கொஞ்சம் பெரிய இடத்து ஆளுங்களா இருப்பாங்க, அதனால சாப்பாடை கொஞ்சம் விசேஷமா பண்ணிடுங்க, மற்றபடி நாங்க எதையும் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, அப்படியே பண்ணிடலாம். சரி, அப்புறம் எல்லாரும் கலந்து பேசி முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லி அனுப்புங்க. ஸ்ட்ரைட்டா மண்டபத்துல முகூர்த்தத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். அப்ப நாங்க கிளம்பட்டுமா? நல்லது, வரங்க. சரிங்க, சீக்கிரமே கலந்து பேசிட்டு சரி நல்ல முடிவு சொல்றேன். ஓகே வாமா, இங்க வாமா. வா சாரதா. நல்லா இருமா, போயிட்டு வரட்டுமா?
வரேன். வாங்க வரேங்க. நல்லது. வரங்க. வாங்க. மாப்பிளைய கண்ணாலே முழுங்கிடுவ போல இருக்கே. நீ முதல்ல உள்ள வா. போ போ போ. எப்படியோ இந்த சம்பந்தம் எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி இருக்கு. என்னமோ இப்பவே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனா எனக்கு தாங்க நெருப்பு மல்லிக்கிற மாதிரி ஒரே தவிப்பா இருக்கு. ஏன் இப்படி சொல்ற? ஆமாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னமோ பெருந்தன்மையா நகை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம சக்தி தகுந்த மாதிரி நாம ஏதாவது நகை போட்டுதானே அனுப்பணும். அவளை பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? சரி, எத்தனை சவரம் போடலாம்னு நினைக்கிற? எப்படியும் ஒரு 10 சவரம் போட வேண்டாங்களா? எல்லாம் பாத்துக்குவோம். பெரிய மண்டபம், விதவிதமான சாப்பாடு, இதுக்கு நிறைய செலவாகுமேங்க. அம்மா எல்லாம் பாத்துக்கோ விடு. ஜவுளி, பத்திரிக்கை, போக்குவரத்து செலவு, இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தால 2-2.5 லட்சம் தேவைப்படும் போல இருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் பாத்துக்குவான். என்னங்க இது, எல்லாத்தையும் அவன் பாத்துக்குவான் அவன் பாத்துக்குவான்னா நம்மால அதிகபட்சம் 50,000 பரட்ட முடியும். மிச்சம் 2 லட்சம் யாருங்க கொடுப்பாங்க? ஒருவேளை நீங்க சொல்ற கடவுள் பாக்கலன்னா நாம என்ன பண்ண முடியும்? கல்யாணத்தை நிறுத்த முடியுமா சொல்லுங்களேன். பாத்துக்குவான் பாத்துக்குவான் நான் சொன்னது கடவுள் இல்ல, மும்பையில இருக்கானே என் தம்பி, அவனைத்தான் சொன்னேன். 2 லட்சம் வேணும்னு கடிதம் செய்து போட்டா உடனே அனுப்பி வைக்க போறான். நீயே வீணா அதுக்கு பதட்டப்படுற. என்னங்க இது, ஒரு 5,000-10,000 அவங்க ஏதோ பரட்டி அனுப்பி வைப்பான். ஒரேடியா 2 லட்சம் கேட்டா அவன் எங்க போவான்? எனக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுதுன்னு முன்கூட்டி ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். இப்ப என் தம்பி கோடியில புரண்டுகிட்டு இருக்கான். அவனுக்கு 2 லட்சம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல, கட்டாயமா அனுப்புவான். நீ ஒன்னும் கவலைப்படாத.